ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய சிந்தனை யோபுவின் புஸ்தகம் 42 அதிகாரம் 10 வசனம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். நண்பர்கள் இல்லாத மனிதர்கள் இவ்வுலகில் இல்லை. பள்ளி நண்பர்கள், கல்லூரி நண்பர்கள், குடும்ப நண்பர்கள், வியாபார நண்பர்கள் என்று பல நிலைகளில் நண்பர்கள் இருப்பார்கள். ஒவ்வொரு நண்பர்களும் விதவிதமான மனநிலை கொண்டவர்களாக இருப்பது உண்டு. துன்பத்தில் உடனிருக்கும் நண்பர்களும் உண்டு. துன்பம் வருகிறதென்றால் ஓடி ஒளிந்து கொள்ளும் நண்பர்களும் உண்டு. இன்பத்தில் மட்டும் பங்கு கொள்ளும் நண்பர்களும் உண்டு. தேவைக்கு மட்டுமே நாடி வரும் நண்பர்களும் உண்டு. இப்படிப்பட்ட அனுபவங்களை நீங்களும் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் திருமறை சொல்லித் தருவது, நண்பர்கள் எந்த மனநிலை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட குணமுடையவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதே. உங்கள் வாழ்க்கையிலும் மற்றவர்களுக்காக, உங்கள் நண்பர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க தேவன் விரும்புகிறார். எப்பொழுதும் உங்கள் கஷ்டங்கள், பாடுகளை பெரிதாக எண்ணி செயல்படும் பொழுது அநேக நேரங்களில் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் மறைவது கிடையாது. ஒருவேளை கர்த்தர் அவ்விதமான சூழ்நிலையிலும் நீங்கள் மற்றவர்களுக்காக ஜெபிப்பதை எதிர்பார்க்க கூடும் என்பதை நினைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் யோபுவின் வாழ்க்கையில் அவன் அவிதமாக தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது முன்பிருந்ததை பார்க்கிலும் இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்ததை காணலாம். யோபு என்றாலே இழப்பின் புருஷன் என்று நாம் அறிவோம். யோபுவை போல பாடுகளின் பாதையிலே நடந்த வேறொரு நபரை காணவே முடியாது. சாத்தான் யோபுவுக்கு விரோதமாய் சதி செய்து யோபுவை பயங்கர விதமாய் சோதித்தான். அவனுடைய வீடு இடிந்து விழுந்து அதிலே இருந்த அவனுடைய 10 பிள்ளைகளும் முகம் சிதைந்து அலங்கோலமாய் மரித்தார்கள். ஆறுதலுக்காக ஒரு பிள்ளையை கூட சாத்தான் விட்டு வைக்கவில்லை. இதை கவனித்த யோபுவின் மனைவி, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்னாள். ஆனால் யோபு பக்தன் சோர்ந்து தளர்ந்து போய்விடவில்லை. கர்த்தர் மேலுள்ள பக்தியை கைவிடவில்லை. கண்களில் கண்ணீர் நிரம்பியிருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் என்றான். இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. அடுத்தபடியாக சாத்தான் யோபுவின் உள்ளம் கால் தொடங்கி அவன் உச்சம் தலை மட்டும் கொடிய பருக்களால் அவரை வாதித்தான். அவர் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தார். ஆனாலும் கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கையை யோபு விட்டு வைக்கவில்லை. இந்நிலையில் யோபுவின் சரீர பாடுகளை பார்க்கிலும் அதிக வேதனையை கொடுத்தது அவரது உள்ளத்தின் சோர்வுகள். காரணம், அவன் உயிருக்கு உயிராய் நேசித்த அவனது நண்பர்கள் எல்லோரும் அவனை விட்டு தூரம் சென்றார்கள். அதை அவரால் தாங்க முடியவில்லை. எனவே அவர் சொல்லுகிறார், என் சிநேகிதர் என்னை மறந்து விட்டார்கள், என் பிராண சிநேகிதர் எல்லாரும் என்னை பகைக்கிறார்கள் என்று வேதனையை வெளிப்படுத்துகிறார். இருப்பினும் அனைத்தையும் மறந்து தன் நண்பர்களுக்காக, நண்பர்களின் நலனுக்காக, நண்பர்களின் வாழ்விற்காக ஆண்டவருடைய சமூகத்திலே வேண்டுதல் ஏறெடுக்கின்றார். எப்போது தன்னுடைய கஷ்டங்களை மறைத்து, வேதனைகளை மறைத்து, பாடுகளை மறந்து நண்பர்களுக்காக வேண்டுதல் செய்தாரோ, அப்போது யோபுவின் சிறையிருப்பை தேவன் மாற்றி இரட்டத்தனையாய் கர்த்தர் அவருக்கு திரும்ப கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்விலும் கஷ்டங்கள் இருக்கலாம், நெருக்கங்கள் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். முழுக்க முழுக்க சுயநலமான ஜபங்களை தாண்டி நண்பர்களுக்காக, உறவுகளுக்காக, உடன் சார்ந்திருக்கின்ற ஜனங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கின்ற போது கர்த்தர் உங்களுக்கும்
எட்டத்தனையான நன்மைகளை தருகிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நண்பர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்களே, உறவுகள் எனக்கு விரோதமாய் செயல்படுகிறார்களே என்று நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தர் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை இன்றைய கொடுப்பார். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, பரிசுத்தமான இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாள் முழுவதிலும் அனைவரையும் கண்ணின் கண்மணியைப் போல பாதுகாத்தீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை பொழுதிலும் யோபுவின் அனுபவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பாரும். சுயநலத்தை களைந்து பிறர் நலம் நாடி பிறருக்காக ஜெபிக்கிற போது தங்களுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா தீமைகளும் துன்பங்களும் கடினங்களும் நீங்கி இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கடமைகளை செய்கிற, தொழில் செய்கின்ற, வியாபாரம் செய்கிற, கூலி வேலை செய்கிற எந்த ஒரு பணியிலே ஈடுபட்டாலும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். இரட்டிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இந்த நாள் அனைவருக்கும் இரட்டிப்பின் நன்மையை தருகிற நாளாக அமைய ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.